हाय हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம வந்து எஸ்எஸ்சி அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோம்னா அதுக்கு வந்து பணம் கட்டறதுக்கான ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் அப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன் ஒன்று ரெண்டு போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்லயே வந்து கொடுத்திருப்பாங்க இப்போ இத வந்து எப்படி தமிழ்லயே ஃபில் அப் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தனா இங்க மேலேயே கொடுத்திருக்காங்க வாடிக்கையாளர் நகல் அப்படினோம்னா இத வந்து வாடிக்கையாளர் நம்ம வெச்சுக்குவோம் இத கட் பண்ணி நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க இது வந்து போஸ்ட் ஆபீஸ் சைடு அவங்க வந்து வெச்சுப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து என்ன டேட்டோ அத வந்து டேட் போட்டுக்கலாம் இப்போ வந்து 27/01/2023 என்னைக்கு போய் பணம் கட்ட போறீங்களோ அந்த டேட்ட வந்து போட்டுக்கோங்க இது வந்து நீங்க எந்த பிரான்ச்ல போய் இப்ப பணம் கட்ட போறீங்களோ அந்த பிரான்ச்ச வந்து எழுதணும் நான் இப்ப வந்து லால்குடி அப்படினு சொல்லி எழுதுறேன் உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் வந்து நீங்க வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பிரான்ச்ல கூட இருக்கலாம் ஆனா நீங்க போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு இடத்துல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினோம்னா நீங்க எங்க இருந்து வேணாலும் போய் பணம் கட்டிக்கலாம் ஓகேங்களா எங்க இருந்து வேணாலும்னா வேற ஊரா இருந்தாலும் சரி வேற மாநிலமா இருந்தாலும் சரி இந்தியாவுக்குள்ளார நீங்க எங்க இருந்தீங்கனாலும் அங்க இருந்து நீங்க பணத்தை கட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து எந்த ஸ்கீம்ல பணம் கட்ட போறோம் SSA அப்படிங்கற ஸ்கீம்ல வந்து பணம் கட்ட போறோம் ஓகேங்களா அப்ப SSA க்கு நேரா இத டிக் பண்ணிக்கோங்க SSA அப்படிங்கறது வந்து சுகன்யா சமிருதி யோஜனான்னு சொல்வாங்க அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம் ஓகேங்களா பெண் குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் இது வந்து கணக்கு எண் வந்து உங்களோட அந்த SSA பாஸ்புக்ல ஒரு அக்கவுண்ட் நம்பர் இருக்கும் அத பார்த்து வந்து எழுதிக்கோங்க இந்த இடத்துல அதுக்கடுத்து வரவு வைக்கப்பட வேண்டியவரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப SSC அக்கவுண்ட் ஒருத்தவங்க பேர்ல ஓபன் பண்ணிருப்போம் பாத்தீங்களா அவங்க பேரை இதுல எழுதணும் இப்ப என்னோட பாப்பா பேரை நான் எழுதுறேன் மித்ரா அப்படின்னு சொல்லி எழுதுறேன் ஓகேங்களா இப்ப இந்த மித்ராங்கிறவங்களுக்கு நீங்க எவ்வளவு வந்து பணம் கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் வந்து எவ்வளவு கட்ட போறேன் அப்படின்னம்னா ஒரு 3000 ரூபாய் கட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன் 3000 எவ்வளவு நீங்க பணம் கட்ட போறீங்களோ அந்த பணத்தை இங்க எழுதணும் நான் வந்து 3000 பணம் கட்டுறேங்கிறதுனால 3000 மட்டும் அப்படின்னு சொல்லி எழுத்துல எழுதணும் ஓகேங்களா இப்ப நான் குடுக்கறது வந்து எப்படி கொடுக்க போறேன் பணமா தான் கொடுக்க போறேன் அதனால பணம்ங்கிறதுக்கு நேரா டிக் பண்றேன் சப்போஸ் உங்கள்ட்ட பணமா இல்லாம டிடி இல்ல காசோ இல்லைன்னா செக் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் அந்த செக்கோ டிடியோ அதையும் கொடுத்துருங்க அதுல வந்து ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை வந்து இதுல எழுதணும் ஓகேங்களா இப்ப இங்க நம்ம எழுத்தால எழுதிட்டோம்ல அதை வந்து இங்க நம்பர்ல வந்து எழுதணும் 3000 அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் ஃபில் அப் பண்ண தேவையில்ல அப்படியே நம்ம இந்த சைடு வந்துடலாம் இது வந்து வாடிக்கையாளர் நகல் வந்து முடிஞ்சிருச்சு இந்த சைடு வந்து போஸ்ட் ஆபீஸ் சைடு வந்து எப்படி ஃபில் அப் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்துனா நம்ம இப்ப எதுக்கு கட்ட போறோம் SSA ஸ்கீமுக்கு கட்ட போறோம் அதுக்கு நேரா உள்ள அந்த பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து எந்த பிரான்ச்ல நம்ம போய் பணம் கட்ட போறோமோ அந்த பிரான்ச் நேமோ எழுதணும் அப்ப லால்குடி அந்த பிரான்ச்ல போய் தான் நான் பணம் கட்ட போறேன் அதனால அப்படி போடுறேன் கணக்கு எண் வந்து உங்களோட பாஸ்புக்ல என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்து இங்க வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து என்னைக்கு போய் பணம் கட்ட போறோம் 27/01/2023 ஓகேங்களா அதுக்கடுத்து வரவு வைக்கப்பட வேண்டியவரின் பெயர் என்ன அந்த அக்கவுண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்க பேரை இதுல வந்து எழுதணும் எவ்வளவு பணம் கட்ட போறோம் 3000 மட்டும் நீங்க எவ்வளவு பணம் கட்ட போறீங்களோ அதை வந்து இதுல வந்து எழுத்தால எழுதிக்கோங்க அதுக்கடுத்து இங்க வந்து நம்பர்ஸ்ல வந்து எழுதணும் அதுக்கப்புறம் பணமா கொடுக்க போறேன் அதனால பணம் அப்படிங்கறத டிக் பண்றேன் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த 3000 ரூபாய் பணம் கட்டுறத நான் வந்து எப்படி வச்சிருக்கேன் என்கிட்ட பணம் வந்து எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 2000 ரூபாய் நோட்டு ஒரு நோட்டு இருக்குது அப்ப 2000 ரூபாய் நோட்டு ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு 2000 500 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்குது 2 நோட்டு இருக்குது அப்ப 1000 அப்ப இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது 3000 ஓகேங்களா அந்த 3000 தான் நான் இப்ப கட்ட போறேன் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க பணம் செலுத்துபவரின் கையொப்பம் அக்கவுண்ட் யார் வச்சிருக்கா மித்ரா நான் வந்து நான் தான் போய் பணம் கட்ட போறேன் ஓகேங்களா பேரண்ட் தான் போய் பணம் கட்ட போறதுனால என்னோட சிக்னேச்சரை இந்த இடத்துல வந்து போட்டுறேன் ஓகேங்களா யார் பணம் கட்ட போறாங்களோ அவங்களோட சிக்னேச்சர் தான் போடணும் அதுக்கப்புறம் கீழே வந்து யார் பணம் கட்ட போறாங்களோ அவங்களோட பெயரும் முகவரியும் எழுதணும் பெயர் வந்து ஃபுல்லா வந்து எழுதணும் அதுக்கப்புறம் உங்க பேர் எழுதி என்ன ஸ்ட்ரீட் எந்த ஸ்ட்ரீட் அதாவது உங்களோட அட்ரஸ் இருக்கும் பாத்தீங்களா எந்த ஸ்ட்ரீட் எந்த ஊரு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறது இதுல வந்து எழுதிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் பான் நம்பர் வந்து தேவைப்பட்டாதான் எழுதணும் அதாவது டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு 50000 இருந்துச்சுன்னா தான் நம்மள்ட்ட இந்த பான் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து அந்த மாதிரி 50000 மேல எல்லாம் டெபாசிட் பண்றீங்க போஸ்ட் ஆபீஸா இருந்தாலும் சரி பேங்கா இருந்தாலும் சரி கையில நீங்க பான் நம்பர் எப்பொழுதும் கையில வச்சுக்கணும் ஓகேங்களா
அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்ல வந்து ஈஸியா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.